அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அஜய் ஹோட்டுக்கு வரவேற்கின்றேன். தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய மூன்று முக்கியமான மூலிகை வழிமுறைகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எனவே பாலூட்டும் தாய்மார்கள் தவறாமல் பதிவு முழுமையாக பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தாய்ப்பால் உலகத்தினுடைய ஒரு உன்னதமான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சொல்லலாம். எனவே குழந்தையினுடைய முதல் 1 முதல் 1.5 வருடம் வரைக்கும் குழந்தைக்கு முக்கிய ஆதாரமாக இருப்பது தாய்ப்பால் தான். இந்த தாய்ப்பால் சுரப்பு சில தாய்மார்களுக்கு குறைவாக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம். அவர்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது நல்ல தாய்ப்பால் சுரப்பை மேம்படுத்த முடியும். முதல்ல இந்த மூன்று மூலிகைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு சில ஜென்ரல் விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதில் நம்பர் 1, தாய்ப்பால் சுரக்கலை அப்படின்னு சொல்லி தாய்ப்பால் புகட்டுறதை நிறுத்தக்கூடாது. குழந்தை பிறந்த முதல் நாள்லேருந்தே தாய்ப்பால் சுரந்தாலும் சுரக்காட்டியும் குழந்தைய பால் புகட்ட பழக்கிட்டே இருக்கணும். இப்படி பால் புகட்டிகிட்டே இருக்கும்பொழுது தான் அந்த குழந்தையினுடைய அந்த சக்கல் ரிஃப்ளெக்ஸ், சக் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸ்னால் தாய்ப்பால் சுரப்பு தூண்டப்பட்டு பால் சுரப்பிகள் வேலை செய்யும். ஏன்னா சில தாய்மார்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் முதல் மாதங்களில் இந்த சக்கல் ரிஃப்ளெக்ஸ் இருந்தால் தான் நல்ல சுரப்பு இருக்கும். எனவே சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பால் சுரப்பே எனக்கு இல்லைன்னு சொல்லி குழந்தை பால் புகட்டுறதை நிறுத்திடுவாங்க. எனவே பாலே இல்லைனாலும் பால் புகட்டிகிட்டே இருக்கணும், அப்பொழுது தான் சுரப்பு தூண்டப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். 2வதாக, தாயினுடைய உடல் ஆரோக்கியம், பொதுவான ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சில முக்கியமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதில் குறிப்பாக உதாரணத்துக்கு தாயே கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் வீக்னஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னா, இதன் காரணமாகவும் சுரப்பு குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஹார்மோன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி ஒரு சில முக்கிய உணவுகளை எடுத்துக்கணும். அதில் குறிப்பாக கொட்டை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம், விதை உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஊற வைத்து முளை கட்டிய பயிர் மற்றும் தானியங்களை 2 வேளை எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ராகி, கம்பு, அதுக்கப்புறம் பாசி பயிர், தட்டைப்பயிர், இந்த மாதிரியான பயிர் வகைகளை முளை கட்டி உட்கொள்ளலாம். ராகி ஊற வச்சு பால் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி குடிச்சிட்டு வரலாம். 3வது, பழங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஏன்னா பழங்கள் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பால் தூண்டுதலில் உதவி செய்ய முடியும். விட்டமின்ஸ் பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அசைவமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பால் சுறா மாதிரியான கருவாடு பயன்படுத்தலாம். இது உணவில் எடுக்கிறது. ஒரே டைமில் சாப்பிட முடியாட்டியும் உணவுகளை பிரித்து அடிக்கடி உணவு உட்கொண்டுகிட்டே வரும்பொழுது தான் சுரப்பை மேம்படுத்த முடியும். கடைசியாக ஒரு 3 மூலிகைகள் மூலிகை பானம் சொல்கிறேன், வீட்டில் நீங்கள் தயாரித்து ஏதாவது ஒன்று நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அதில் 1, சத்தாவரி கல்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆயுர்வேத பானம் வீட்டிலே தயாரிக்கலாம். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி 10 கிராம் அளவிற்கு எடுத்து 1/2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் விட்டு அதை லேசாக ரோஸ்ட் பண்ணணும். லேசாக நெய்யில் வறுக்கணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற பசும்பாலில் ஈக்குவல் அமௌண்ட் பசும்பாலில் கலந்து 100 ml அளவிற்கு காலை மாலை 2 வேளை குடிச்சிட்டு வரலாம். இது சத்தாவரி கல்பா, நீங்களே தயாரித்து குடிச்சிட்டு வரலாம். தனியாகவே சத்தாவரி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா சத்தாவரி மாத்திரைகளாக வருது. காலையில் 2, 2, 2 அப்படின்னு சொல்லி சத்தாவரி மாத்திரைகளாக எடுத்துக்கொண்டு வரலாம். 3வது, பாதாம் மில்க், ஆல்மண்ட் மில்க்கு உங்களோட பால் சுரப்பியை, பால் உற்பத்தியை அதிகப்படுத்த உதவுகிறது. 10 பாதாம் இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் தோல் நீக்கி அரைத்து பால் எடுத்து பசும்பாலில் ஈக்குவல் அமௌண்ட் பசும்பாலில் கலந்து, அது கூட தேன், நாட்டு சக்கரை அல்லது வாசனைக்காக போடணுன்னா ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு காலையில் 200 ml அளவிற்கு, மாலை 200 ml அளவிற்கு ஆல்மண்ட் மில்க் எடுத்துகிட்டு வரலாம். இதுவும் பால் உற்பத்தியை அதிகப்படுத்தும். கடைசியாக 3 அற்புதமான மூலிகை பொருட்கள் கலந்த கலவை, இது தாய்மாரனுடைய பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி உடல் களைப்பு நீக்கக்கூடிய, தாய்ப்பால் சுரப்பினால் ஏற்படக்கூடிய சோர்வு உடல் களைப்பை போக்கக்கூடியது. அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய சக்ரீஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். உங்கள் டாக்டர் நேரடியாக நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம். 1, கடுகு ரோகிணி பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 2 பங்கு, அதாவது 2 டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா 2 டீஸ்பூன், இது கூட அதே அளவு 2 டீஸ்பூன் வெந்தய பொடி, 3 டீஸ்பூன் அல்லது 3 பங்கு அளவிற்கு இந்த சத்தாவரி அப்படிங்கிற தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி. இந்த 3 பொருட்களையும் நல்லா சுத்தம் செய்த பொருட்களாகவே கடையில் கிடைக்கும். வாங்கி 3ஐயும் 1ஆக கலந்து 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மட்டும் காலை மதியம் இரவு 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தேன் அல்லது பாலில் கலந்து எடுத்துக்கொண்டு வரலாம்.
தேனுனா ஒரு ஸ்பூனில் கலந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். பால் அப்படின்னா 100 ml பாலில் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இந்த கடுகு ரோகிணி சத்தா வரைக்கும் முக்கியமான பங்கு என்ன? கடுகு ரோகிணி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது, நிறைய மருந்துகளில் பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் ப்ரெஸ் மில்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும் பயனளிக்கக்கூடியது. அதே மாதிரி தான் ஃபெனுகுரிக் அப்படிங்கிற வெந்தயம் மற்றும் சத்தாவரி. எனவே இந்த நாம் சொன்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்கள், உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். இதெல்லாம் செய்து பார்த்தும் எனக்கு வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னும்போது நீங்கள் உங்களுக்கு டெலிவரி பார்த்து உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி மருந்துகளாக வருகிறது நீங்கள் அதை பின்பற்றலாம். ஆனால் அதுக்கு மருந்துகளாக போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பின்பற்றி பாருங்கள், பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். டாக்டர் ஏஜே ஹாட்டி புதுசாக பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு உள்ளே போய் பாருங்கள். நீங்கள் என்ன நோய் மனசில் நினைக்கிறீங்களோ அந்த நோய் பேரை மேலே போட்டு /DrSJ #DrSJ அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோ உங்கள் மனசில் இருக்கிற நோய்க்குண்டான விளக்கம் கிடைக்கும். அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கிறோம், புதுசாக பார்க்குறவங்க மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.